நவமஃப் பாட்டக மகான் வைஜ்ஞானிகா. ஸோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வைஜ்ஞானிகா, விஜ்ஞானே யுக்தா வைஜ்ஞானிகா, சரியா? ஆ படிங்க. பாரதி பாரதீயா மகாபுருஷா ஏ தாவத் ஸ்வதேச கௌரவ கரிமானம் தேச விதேசேஷு சுதூரம் பிரக்யாபயாமாசுகோ தேஷு ஸ்ரீ சந்திரசேகர வெங்கட்ராமன் மகோதயஸ்ய சிவி ராமன் நாமதேயம் விசேஷதஹ சுப்ரீதம் பவதி. ஸோ வந்து இது வந்து சர் சி வி ராமன் அவரோட, அவரை பத்தின ஒரு பாடம். அவருடைய எங்க பிறந்தார், அவருடைய கண்டுபிடிப்பு என்ன, ரிசர்ச் என்ன, அதை பத்தின ஒரு பாடம் தான் இது. பாரதியாக மகாபுருஷாக ஏ தாவது ஸ்வதேச கௌரவ கரிமானம் தேச விதேசேஷு சுதூரம் பிரக்யாபயா மாசு. ஸோ பாரதியாக அதாவது பாரத தேசத்துல பிறந்த அந்த மகாபுருஷாக, அந்த மகாபுருஷர்கள் ஏ எவர்களோ தாவது அவ்வாறு அவா வந்து ஸ்வதேச கௌரவ கரிமானம், தன்னுடைய தேசத்தினுடைய கௌரவம், கௌரவம்னா பெருமை மானம், அதை வந்து அதனுடைய ஒரு கரிமானம்னா ஒரு ஒரு வெயிட்டேஜ், ஒரு பெருமையை தேச விதேசேஷு தேசங்கள்லையும் விதேசங்கள் வெளிநாட்டுலையும் சுதூரம் ரொம்ப தூரம் பிரக்யாபயா மாசகோ தே ஸ்ப்ரெட் கியாபனம் கியாதி அப்படின்னா புகழ் பிரக்யாபனம்னா ஸ்ப்ரெட்னு அர்த்தம். அவ பிரக்யாசோ மகாபுருஷாக பாரதியாக மகாபுருஷாக பிரக்யாபயா மாசு, அதான் மெயின் சென்டென்ஸ். சுதூரம் பிரக்யாபயா மாசு, சரியா? ஜி, இது என்ன தாத்து? பிர உபசர்க பூர்வக கியா கியா கியாதி கியாதி. கியா தாத்து. கியாபயா மாசு உங்களுக்கு வந்து லிட்டில் இருக்குது, மாச மாசத்து மாசு. அப்புறம் ஆத்யாத்மிக க்ஷேத்ரே சுவாமி இல்ல இல்ல விவேகானந்தா. நான் ஒண்ணும் முடிக்கல. தேஷு ஸ்ரீ சந்திரசேகர வெங்கட்ராமன் மகோதயஸ்ய நாமதேயம் அவர்களுக்குள் சந்திரசேகர வெங்கட்ராமன் மகோதயர் அந்த சர் சி வி ராமன்கிறவர் அந்த பெயரானது நாமதேயம் விசேஷத்த சுக்ரஹீதம் பவதி, ரொம்ப விசேஷ ரூபமாக சுக்ரஹீதம்னா சுஷ்டு கிரகீதம் சமய கிரகீதம் அர்த்தம், நன்றாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அமாங் த பீப்புள் ஹூ ஆர் பாப்புலர் அதுல வந்து சர்சீவராமனுடைய நேம் ஹாஸ் பீன் இன்க்ளூடட் ஆர் டேக்கன் இன் டு அக்கௌண்ட், சரியா? அப்புறம் விசேஷத்தக அப்படின்னா விசேஷ ரூபேணன் அர்த்தம். ஓகே. ஆத்யாத்மிக க்ஷேத்ரே சுவாமி விவேகானந்தா கவிதா ஜகதி ரவீந்திரநாத டாகுரா ராஜநைதிக க்ஷேத்ரே மகாத்மா மோகனதாச கர்மச்சந்திர காந்தி இத்தியாதையோ யதா பாரதீய கீர்த்தி பிரதிஷ்டாதிக்கம் அபிவர்தயாம் ஆசுஹ் ததா வைஜ்ஞானிக பிரபஞ்சே பிரப்பிரதமம் நோபல் புரஸ்கார் விஜித்ய பாரதீய கீர்த்தி பதாகா ஆவிஷ்கரணேன ஸ்ரீ சந்திரசேகர வெங்கட்ராமோ யசோ விஷாலாக சமபூத். ஆத்யாத்மிக க்ஷேத்ரே சுவாமி விவேகானந்தர், ஆத்யாத்மிக க்ஷேத்திரத்துல அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல உங்களுக்கு வந்து விவேகானந்தர், கவிதா ஜெகதி இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஆர் பொயட்ரி அதுல வந்து ரவீந்திரநாத் டாகுரக அவர், ராஜநைதிக க்ஷேத்ரே பொலிட்டிக்கல் ஃபீல்டுல மகாத்மா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, கரம்சந்த் காந்தி கர்மச்சந்திர காந்தி, சரியா? அது வந்து மகாத்மா காந்தி வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டுல எக்ஸெட்ரா. யதா பாரதீய கீர்த்தி பிரதிஷ்டாதிகம் அபிவர்தயா மாசு, எவ்வாறு பாரத தேசிய இதம் பாரதீயம் அந்த பாரதீயசிய கீர்த்தி பிரதிஷ்டாதிகம், கீர்த்தி அப்படின்னா பெருமை ஃபேம் புகழ், அப்புறம் பிரதிஷ்டா அப்படின்னா கௌரவம், அந்த கௌரவம் முதலியவைகளை அபிவர்தயா மாசு எவ்வாறு யதா ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல விவேகானந்தர், லிட்ரேச்சர் ஃபீல்டுல ரவீந்திரநாத் டாகூர், பொலிட்டிக்கல் ஃபீல்டுல மகாத்மா காந்தியோ மகாத்மா காந்தி யதா எவ்வாறு பாரதிய கீர்த்தி பிரதிஷ்டாதிகம் அபிவர்தயா மாசு பாரத தேசத்தினுடைய புகழையும் பிரதிஷ்டா அப்படின்னா கௌரவம் கௌரவங்கள் கௌரவம் முதலியவற்றை அபிவர்தயா மாசு அப்படின்னா எப்படி வர்தன பண்ணாலோ இன்க்ரீஸ் பண்ணாலோ அப்படின்னா போஷிச்சாலோன்னு சொல்றோம் இல்லையா, மேல மேல வளர்க்கறது, அவா பண்ணாலோ ததா அவாராவே வைஜ்ஞானிக பிரபஞ்சே இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் சயின்டிபிக் வேர்ல்டுல பிரப்ரதமம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு அர்த்தம், பிரதமம்னா ஃபர்ஸ்ட் பிரப்ரதமம் அப்படின்னா ஃபோர்மோஸ்ட், நோபல் புரஸ்காரம் விஜித்திய நோபல் பிரைஸை வின் பண்ணிட்டோ
பாரதிய கீர்த்தி பதாகா ஆவிஷ்கரணேன, பாரத தேசத்தினுடைய கீர்த்தி புகழ் பதாகான கொடி, புகழ்ங்கிற ஒரு கொடியை நிலைநாட்டி, அதாவது ஆவிஷ்கரணம் அப்படின்னா விசிபிள்னு அர்த்தம். தே மேட் த இந்தியன் த அவர் கண்ட்ரி விசிபிள் இன் தி குளோபல், விசிபிள் குளோபலி, சரியா? ஆவிஷ்கரணேன ஸ்ரீ சந்திரசேகர வெங்கடராம யசோ விஷாலஹ சமபூத். ஸோ ஸ்ரீ சங்கர அந்த சந்திரசேகர வெங்கட்ராமன் சி வி ராமன் இருக்காரு, அவருடைய அந்த யசோ விஷாலஹ, யசஸ் அப்படின்னா புகழ், விஷாலஹ அப்படின்னா நல்ல வைடா இருக்கிறது, அந்த மாதிரி சமபூத் உண்டானது. வைஜ்ஞானிக பிரபஞ்சே சமபூத், வைஜ்ஞானிக பிரபஞ்சத்தில் முதல் முதலாக நோபல் பரிசை வென்ற பிறகு இந்த பாரத தேசத்தினுடைய புகழ் என்கின்ற ஒரு கொடியை தெரியும் தெரியப்படுத்தின காரணத்தினால் சந்திரசேகர வெங்கட்ராமனுடைய யசஸ் ஆனது யசோ விஷாலஹ சமபூத், அவருடைய யசஸ்ங்கிறது உன் ஸ்ப்ரெட் ஆச்சு, நல்லா இட் ஸ்ப்ரெட் ஃபர்தர், சரியா? ஆ ஜி, ஹலோ. இது வந்து வெங்கட்ராமனினுடைய புகழ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உடையங்கிறதுக்கு வெங்கட்ராமஹான்னு போட்டிருக்கு பாருங்க. சரி சரி, சந்திரசேகர வெங்கட்ராமஹா யசோ விஷாலஹா அதுக்கு அப்ஜெக்டிவா போறதா ஜி? ஆமா அது அப்படிதான் சொல்லணும். யசோ விஷாலஹ யசஸ்ஸ நல்ல பரந்த ஒரு புகழோடு இருக்கின்ற சந்திரசேகர வெங்கட்ராமஹா வைஜ்ஞானிக பிரபஞ்சே ஏவம் சமபூத், புரியுறதா? இப்போ புரிஞ்சிருக்கு. ஓகே. சரியா இருக்கா? சோ அவா வந்து அபிவர்தயா மாசுகு, இவா எல்லாரும் இதை இது பண்ணா வைஜ்ஞானிக பிரபஞ்சத்துல சயின்டிஃபிக் ஃபீல்டுல இவர் வந்து நோபல் பரிசை வெற்றி கொண்ட பிறகு யசோ விஷாலஹ சந்திரசேகர வெங்கட்ராமஹ ஏவம் சமபூத், புரியுறதா? அப்புறம் மேல கிறிஸ்தாதிஷதகே நவாஷீதிஹி அதிகம் அஷ்டாதச சஹஸ்ரத்தமே வர்ஷே ஸ்ரீ சி வி ராம திருச்சனாபள்ளி நகரே திரிஷிரகாபுரி கஸ்மின்சித் மத்தியவர்கீய குடும்பே ஜனி அலபத. ஜனிம் அலபத அப்படின்னா ஜனினம், ஜனிம் அப்படின்னா ஜனனம், ஜனனத்தை அடைந்தார்னு அர்த்தம், ஜனிம் அலபத. ஸோ 1889 அந்த வருஷத்துல இவர் வந்து வே ராமஹா ஸ்ரீச்சம், ஓகே, இந்த இவர் சம்முங்கிறதுனால சந்திரசேகரஹா, வேங்கிறதுனால வெங்கட்ராமரா, சரியா? அதை வந்து சுருக்கி சம் வேன்னு போட்டிருக்கான். ஸோ வந்து சந்திரசேகர வெங்கட்ராமஹா திருச்சிராப்பள்ளி நகரத்துல திரிஷிரப்புரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு, கஸ்மின்சித்து மத்திய வர்க்கீய குடும்பே, ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஜனிம் பிறப்பை அலபத பெற்றார், சரியா? அப்புறம் அஸ்ய பிதா அத்யாபகா. ஸ்ரீலிங்கம், பர்த் ஆமா, பிறப்பு ஜனிஹி அப்படின்னா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம், ஜனிம் அலபத பிறப்பை அடைந்தார் பெற்றார், சொல்லுங்க. அஸ்ய பிதா அத்யாபகா மாதா சம்ஸ்கிருதே விதுஷி ச ஆசித். அஸ்ய பிதா, இவருடைய அப்பாவானவர் அத்யாபகா, ஒரு டீச்சர், மாதா அம்மா வந்தவள், சம்ஸ்கிருதே விதுஷி ச ஆசித், சம்ஸ்கிருதத்துல ஒரு பெரிய விதுஷி அப்படின்னா வித்வான், விதுஷி பெரிய ஒரு ஸ்காலர், சரியா? பண்டிதா. அப்புறம் பாலகராமஸ்ய பிரதீபா பால்யாதாரபிய பிரஸ்புடா அபவத். பாலக ராமஸ்ய பிரதிபா, அந்த குழந்தையான ராமரனுடைய பிரதிபா, பிரதிபான அவருடைய அந்த புத்திசாலித்தனம், பால்யாத் ஆரம்பிய குழந்தை, ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டேஸ், பிரஸ்புட்டா அபவத், இட் வாஸ் வெரி எவிடென்ட், இட் வாஸ் வெரி விசிபிள், சரியா? பிரஸ்புட்டா அப்படிங்கிறது எவிடென்ட், இட் வாஸ் எவிடென்ட் டு அவருடைய காரியங்கள்லாம் பார்த்தா, ஹி வாஸ் எ வெரி ஸ்மார்ட் சைல்டு ஃப்ரம் த சைல்ட்ஹுட், அப்படியே திடீர்னு 15 வயசுக்கு மேலே ஞானம் பிறக்கல, குழந்தையிலேருந்தே ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட், அது வந்து பிரஸ்புட்டா அபவத், இட் வாஸ் வெரி எவிடென்ட் டு சி, சரியா? அதுக்கப்புறம் பிரகாஷ காந்திம் த்வனிம் ச அதிகரித்து பரிசோதயிதும் பிரபவதி ஸ்ம. அதனாலே பால்ய பருவத்திலிருந்தே இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம்ங்கிறது நன்னா தெரிஞ்சதுங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த அதயவங்கிறதுக்கு அதான் அர்த்தம், சக அந்த வெங்கடராமக பஷ்சாத்து பின்னாடி லேட்டர் ஆன் பிரகாஷ, அதாவது காந்தி, காந்தினா ஒளி,
ஒளி மற்றும் துவனினா சப்தம், அந்த சவுண்ட் லைட் அண்ட் சவுண்ட் அதை அதிகிருத்திய பரிசோதித்தும் ரிசர்ச் பண்றதுக்கு பிரபவதி ஸ்ம ஹி ஸ்டார்டட் இன்வால்விங் ஹிம்ஸ். சரியா? அப்புறம் வித்யார்த்தி தசாயாம் இவ ராமஹா அத்தியதிக சங்கியாகான் பௌதிக விஞ்ஞான கிரந்தான் அபடத். சோ வந்து வித்யார்த்தி தசாயாம் வேவ, சோ ஸ்டூடெண்ட் லைஃப்லயே தசானா நிலைமைன்னு அர்த்தம், ஸ்டேட்டஸ். டியூரிங் த அந்த அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லயே தசாங்கிறது ஸ்திரீலிங்கம், தசாயாம் ஏவ ராமஹ அந்த சரசிவி ராமஹ அத்தியதிக சங்கியான்னு, அதிகம்னா ஜாஸ்தி, அத்தியதிகம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத சங்கியா அப்படிங்கிறது உங்களுக்கு இது நம்பர்ஸ் எண்ணிக்கையில் அடங்காதவைகளான பௌத்திக விஞ்ஞான கிரந்தான்னு அப்பட்டது. ஸோ பௌத்திக விஞ்ஞானம்ங்கிறது சயின்ஸ், பௌத்திகம்ங்கிறது பூத சம்பந்தம், சம்திங் ரிலேட்டட் டு தி லேண்ட் ஜியோகிராஃபின்னு வச்சுக்கோங்க. பௌத்திக ஜியோகிராஃபியா. விஞ்ஞா ஆமா ஆமா பௌத்திக விஞ்ஞான கிரந்தான்னு அப்பட்டது. அதுக்கப்புறம் சாரி, ஏவம் ஏவம் தஸ்ய வைஜ்ஞானிகி அபிருதிஹி ப்ரவர்த்ததா. இவ்வாறாக, ஏவம் இவ்வாறு பை ரீடிங் என் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ், ஏவம் பை ரீடிங் சச் புக்ஸ் தஸ்ய அந்த சர் சி வி ராமஸ்ய வைஜ்ஞானிகி, அதான் விஞ்ஞானே என்ன அப்படின்னா அபிருச்சிகினா இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆனது பிராவர்த்தத்தை வளர ஆரம்பிச்சது. வர்து அப்படிங்கிறது தாத்து அங்க, அவர்தத லங்கு, பிராங்கிறது உபசர்கம். வைஜ்ஞானிகி வைஜ்ஞானிகா அப்படின்னா விஜ்ஞானே யுக்தகா, வைஜ்ஞானிகி அப்படின்னா விஜ்ஞான சம்பந்தின்னு அர்த்தம். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிருச்சிகினா இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. சரியா இருக்கா? ஜி, ஆ சொல்லு. இந்த ரெண்டு சென்டென்ஸ் முன்னாடி பிரபவதி ஸ்மான்னு சொன்னாலே அது என்ன? அது பூதாத்து தானா? பூதாத்து தான். பூ பிரபவதி ஆமா அல்ல. ஆமா 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 பூதாத்து பிரபவதி பிராங்கிறது உபசர்க்கம். பிரபாவகன்னு வருதா, பிரபாவகனா பிரபவக அப்படின்னா உண்டாருது, பிரபாவகனா எஃபெக்ட்னு அர்த்தம், பிரபவதி அப்படின்னா உண்டாச்சு. அப்புறம் யதா சக द्वादश வர்ஷ தேசிய ததைவ மெட்ரிக் பரீட்சாயாம் உத்தீர்ணோ யதா எப்போ எவ்வ எப்பொழுது சக அந்த சர்சீவி ராமக துவாதச வருஷ தேசியக, துவாதசன 12, எப்போ அவருக்கு வந்து 12 வயசு ஆச்சோ ததா ஏவ அப்பொழுதே மெட்ரிக் பரீட்சாயாம் மெட்ரிக் பரீட்சையில் உத்தீர்ணா அபவத், 12வது வயசுலே மெட்ரிக் பரீட்சையை பாஸ் பண்ணிட்டார் அவர். அப்புறம் அபவத். விஸ்வவித்யாலயே அத்யேதும் பிரவிவேச. பிரவிவேச ததா, பிறகு விஸ்வவித்யாலயேன யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில அத்தியேதும் அத்தியனம் கர்த்தும் அர்த்தம். சரியா? கற்பதற்காக பிரவிவேஷ என்டர் பண்ணார். விஷு தாத்து, விஷதி இருக்கு பாருங்கோ, அதனுடைய விவேஷ அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டு. சரியா? விஷதி அப்படின்னா படுத்துக்கிறது, உட்காந்துக்கிறதுக்கு விஷதின்னு பேரு, அதுதான் உங்களுக்கு வந்து பிரவிவேஷனா என்டர் பண்ணார்னு அர்த்தம். பிரவிஷதி இருக்கணும், அதனோட பிரவிவேஷ. சரியா? விஷதி பிரவிஷதி உபவிஷதி ஆவிஷதி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விஷதாத்துனா. சரியா? அதுக்கப்புறம் கிறிஸ்துவதுசதகம் 1904 வருஷே வித்யார்த்தி ராமஹா பிஏ பரீட்சாயாம் பிரதமஸ்ரேணியாம் உத்தீர்ணோ அபவத். சோ 1904ல அவர் வித்யார்த்தி ராமஹ ஸ்டூடெண்ட் ஆன அந்த ராமர் பிஏ பரீட்சாயாம் பிஏ எக்ஸாம்ல பிரதமஸ்ரேணியாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உத்தீர்ணா பாஸ் பண்ணார் அபவத். சரியா? அப்போ தஸ்ய பிரதிபயா பிரபாவிதா பிரசன்னஹ ச ஆச்சாரியகணஹ தஸ்மை பஹூனி அத்யயன சௌகரியாணி அகல்பயத். ரஸ்ய பிரபையா பதிபயா, அவருடைய அந்த புத்திசாலித்தனத்தினால் பிரபாவிதா அப்படின்னா அதனால இம்பாக்ட் அடைந்த கவரப்பட்டவரான. சரியா? பிரபாவிதா பிளீஸ்டு, ஓகே, பிரசன்ன சந்தோஷம் அடைந்த ஆச்சாரிய கணக ஆச்சாரியானாம் கணக குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் அவா வந்து தஸ்மை அவருக்கு பஹூனி பலவிதமான அத்தியன சௌகரியாணி படிக்கிறதுக்கு உண்டான சௌகரியங்கள் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் அதை அகல்பயது கல்பித்து கொடுத்தா. தே கிரியேட்டட் தே என்ன சொல்றது அவருக்கு வந்து ஃபெசிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா. சரியா? சௌகரியத்தை. அப்புறம் அதீயான ஏவ ராமஹ அநேகான் நவீன பிரயோகான் குர்வன் ஆஸ்தா. அதியானக ஏவ ராமஹ, சோ
படிச்சு கொண்டிருந்த தருணத்திலேயே ராமரானவர் அநேகானு பலவிதமான நவீன பிரயோகானு, நவீனம்னா புதுசு, புதுசான பிரயோகங்களை புர்வன்னு செய்து கொண்டவராக ஆஸ்தா இருந்தார். சரியா? நவீன பிரயோகம் பிரயோகம்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். புதுசு புதுசா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ பண்ணிட்டு இருந்தார் படிக்கின்ற தருணத்திலேயே. சரியா? ஓகே சயின்டிஸ்ட்ங்கறோம், ஆனா பிஏ ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காரு. அதான் எனக்கும் இடிச்சது. புரியல என்னது சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா அவர் பிஏ படிச்சிருக்காரு பாருங்க உடனே ஃபர்ஸ்ட் இல்ல. அப்பெல்லாம் பிஎஸ்சி எல்லாம் கிடையாதயா, அந்த மாதிரி தானே ஓஹோ பிஏ ஃபார்ம் ஏதோ சொல்லுவா, பி ஃபார்ம் ஏதோ எல்லாம் சொல்லுவாள்ல, அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி எல்லாம் ஐ டோன்ட் திங்க் சோ. அந்த மாதிரி நம்ம இப்ப பிஏ வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிடுறோம், அப்ப பிஏ என்னத்த என்ன இருந்ததோ தெரியல, பிஏ சயின்ஸா கூட இருந்திருக்கலாம் தெரியல. சோ தெரியல, அந்த காலத்துல டிகிரிக்கும் இப்ப இருக்கிற டிகிரிக்கும் நிறைய மாறிடுச்சு. சரியா? சோ அதியானக ஏவ படித்து கொண்டிருந்த தருணத்திலேயே ராமரானவர் அநேகானு பலவிதமான நவீன பிரயோகானு புதுது புதிதான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்களை புர்வன்னு ஆஸ்த செய்து கொண்டவராக இருந்தார். சரியா? ஆமா. அதியானகங்கிறது உங்களுக்கு அதிங்கிறது உபசர்க்கம், ஈங் அத்யேனே சானச் சாணச்சு. குருவன்னு சத்ரு ஆமா ரெண்டும் வச்சிருக்கா இதுல. ஆமா. படித்து ஏன்னா அது படித்து கொண்டிருந்த தருணத்திலேயே அப்படிங்கிற இடத்துல சாணச்சு, ஏன்னா ஈங் வந்து உங்களுக்கு வந்து இது ஆத்மநேபதி. சோ வந்து ஈங் அதியானக ஏவ அதி ஈ சாணச்சு அங்க. அதுக்கப்புறம் தது ஆதாரேண தேன விரச்சிதா நிபந்தாக வியாசாக விதேச பத்திரிகாசு சாதரம் சம்மான புரசரம் ச பிரகாசிதா ஆசன். சோ வந்து என்ன அப்படின்னா, தத் ஆதாரேன தேன விரச்சிதாக நிபந்தாக, தத் ஆதாரேன அப்படின்னா தேசாம் ஆதாரேன அல்லது தஸ்ய ஆதாரேன, இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு தேன விரச்சிதாக அவரால் எழுதப்பட்ட நிபந்தாக பலவிதமான எஸ்ஏஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் விதேச பத்திரிகாசு வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் சாதரம் ரொம்ப ஒரு மரியாதை பூர்வமாக, சம்மான புரஸரம் ரொம்ப ஒரு அவார்டு கொடுத்து அந்த மாதிரி விச் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் கிரேட் ரிகார்டு பிரகாஷிதாக ஆசன், ஆல் ஆல் தோஸ் திங்ஸ் வேர் பப்ளிஷ்ட். சரியா? சோ தேன விரசிதாக நிபந்தாக பிரகாஷிதாக ஆசன். ஓகேவா? அப்புறம் வியாசகன வியாசாகான்னு வியாசகான்னு போட்டிருக்கு, நிபந்தங்கள்னா உங்களுக்கு எஸ்ஏ இன் ஜென்ரல், வியாசகானா என்னன்னு தெரியலையே, வியாசகானா ஒருவேளை பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குமா, பேப்பர்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரா? எழுதிருக்கலாம். நிபந்தங்கள்னா எஸ்ஏ, இந்த இடத்துல நம்ம எஸ்ஏன்னு வச்சுக்க வேண்டாம், ஆர்டிகல்ஸ்ன்னு வச்சிருக்கலாம், ஆர்டிகல்ஸ். ஜென்ரல் லிட்ரேச்சருக்கு தான் நம்ம எஸ்ஏன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா. வியாசக அப்படின்னா டிஸ்டிங்ஷன் செப்பரேஷன் போட்டுருக்கோம். விஸ்தாரகா வியாசகா விஸ்தாரா, நல்ல விஸ்தாரமாக நல்ல பெருசா நல்லா விவரிச்சு எழுதினார். டீடைல் ரைட் அப், அதான் டீடைல் பேப்பர் பேப்பர்லாம் கூட அப்படி தானே ஜி ஆமா, பிரசன்ட் பண்ணுவாங்க ரொம்ப பெருசா. டீடைல் ஆகா விஸ்தார விஸ்தரேன இது இருக்கிற பேப்பர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வர்ணபட மாபகஸ்ய உபரி ஸ்பெக்ட்ரம் பிரயோகான் குர்வன் வெங்கட்ராமஹா சந்நிகர்ஷம் அதிகிருத்ய நிபந்தம் ஏகம் அலிகத் லண்டன் பத்திரிகாயாம் பிரகாசனம் அபவத். வர்ண பட மாபகஸ்ய, வர்ணன்னா கலர், பட்டம்னா துணி, அந்த அதுக்கு மாபகம்னா மெஷர், அதுக்கு மேல அதான் ஸ்பெக்ட்ரம் பிரயோகான்னு குர்வன்னு. இது வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் நீங்க வந்து விக்கிபீடியால போய் அவர் என்ன பண்ணாருன்னு படிச்சுக்கோங்க. ஜி வர்ணப்படம்ங்கிறது அந்த பேண்ட் சொல்லலாமா, கலரோட கலர்ஸோட பேண்ட், பேண்ட் சரி ஆஃப் லைட் சொல்லுவாங்க, அது சரி சொல்லலாமா? சொல்லிக்கோங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க. வர்ணப்பட மாபகசிய, மாபகம்னா அளவுகோல்னு அர்த்தம், ஸ்கேல், அதுக்கு மேல ஸ்பெக்ட்ரம் பிரயோகான்னு குர்வன்னு ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் பிரயோகங்களை செய்து கொண்டு அந்த வெங்கட்ராமன் ஆனவர்
சன்னிகர்ஷம் அதிகிருத்தியா, சன்னிகர்ஷம்னா அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லைன்னா ப்ராக்சிமிட்டி அந்த மாதிரி, அதை பேஸ் பண்ணி நிபந்தம் ஏகம் அலிகத்து ஒரு ஆர்டிகலை எழுதினார். அது லண்டன் பத்திரிகாயாம், லண்டன் ஜேர்னல்ல பிரகாசனம் அபவத், இட் வாஸ் பப்ளிஷ்ட். சரியா, ராமன் எஃபெக்ட்ங்கிறது. பப்ளிகேஷனை, அது ராமன் எஃபெக்ட். அப்புறம் லண்டன் பத்திரிகாயாம் பிரகாசனம் அப்படின்னா பப்ளிஷிங் அடைந்தது. சரியா, அப்புறம் அனேன. அனேன சாரி அனேன மௌலிக வைஜ்ஞானிக நிபந்தேன ராமஸ்ய மகதி பிரசஸ்திஹி லப்தா. அனேன மௌலிக வைஜ்ஞானிக நிபந்தேன, மௌலிகம் அப்படின்னா மூலே பவம், மூலே ஆத்யே ஜாதம் மௌலிகம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த வைஜ்ஞானிக நிபந்தேன, ஆர் கம்ப்ளீட்டா ரூட்டோட ரூட்டா அப்படியே இன்டெப்தா எழுதப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிகல்னு சொல்லலாம். சரியா, மௌலிக வைஜ்ஞானிக நிபந்தேன. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டெப்தா இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிகல்னால ராமஸ்ய, ராமர்னுடைய மகதீ பிரசஸ்திகி, ஒரு பெரிய ஒரு புகழானது ராமஸ்ய லப்தா, ராமருக்கு கிடைத்தது. நிபந்தேன பிரசஸ்திஹி லப்தா, சரியா, அப்படி சொல்லிக்கணும். நிபந்தத்தினால் புகழானது அடையப்பட்டது. சரியா, ஓகே, ராமருடைய புகழ் புகழ் ராமருடையான வானம், ராமருக்கு, ராமருக்கு சொல்லிக்கோங்க, சதுர்த்தி அர்த்தத்தை சொல்லிக்கோங்க. சட்டியா, சோ வந்து ராமருக்கு நிபந்தத்தினால், எஸ்ஏனால், அந்த ஆர்டிகல்னால மகதிங்கிறது இதுக்கு அப்ஜெக்டிவா வந்துடும். பிரசஸ்திஹி, பிரசஸ்திஹி லப்தா, பாசிவ். சரியா, ராமருக்கு இப்படிப்பட்ட ஒரு மௌலிக வைஜ்ஞானிக நிபந்தேன பிரசஸ்தி லப்தா, புகழானது அடையப்பட்டது. அப்புறம் மேல தானி அப்போ ராமேணன் வருமா? போது எது 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 ராமேணன் மகதி இல்ல, பிரசஸ்தி அந்த லப்தா. ராமேணாங்கிறது, ராமேண பிரசஸ்தி லப்தான்னு இருந்து கொடுத்தோம்னா விஷயம் ஓவர், கிளீன் ஆயிடுவோம். இங்க வந்து ராமரால புகழ் அடைப்பட்டது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல்னால புகழானது ராமஸ்ய, அடையப்பட்டது. ஓகே, ராமஸ்ய நிபந்தேன, ஓகே, அங்க வந்து ராமஸ்யங்கிறது ராமருடையன்னு எடுத்துக்காம, ராமஸ்ய ராமருக்கு இந்த நிபந்தேனான்னு வருது. மாதிரி ஒரு இதனால எனக்கு என்னுடைய குழந்தையால ஒரு பெரிய புகழ் அடைஞ்சது, அடையப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நிபந்தத்தினால் நிபந்தத்தி அப்படின்றது. நிபந்தேன பிரசஸ்தியில் அந்த. சரியா, அப்புறம் மேல போய் தானீம் ராமஹ கேவலம் அஷ்டாதச வர்ஷ தேசியா ஏவ ஆசீத். அப்பொழுது, ததானீம் அந்த தருணத்தில், ராமஹ இந்த சர்சிவி ராமஹ கேவலம் ஒன்லி அஷ்டாதச வருஷ தேசியா, 18 வயசு தான் ஆயிருந்தது. சரியா, பகவோ வைஜ்ஞானிக வித்வாம்சஹ ததிய பிரதிபா பிரபாவிதா பபூவு. பகவஹ வைஜ்ஞானிக வித்வாம்சாஹா, வித்வாம்சஹ, சோ வித்வான் வித்வாம்சௌ வித்வாம்சஹ, நிறைய விஞ்ஞான சயின்டிபிக் ஸ்காலர்ஸ், சயின்ஸ்ல வேர்ல்டுல இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாரும், ததிய தஸ்ய இதம் ததியம், அவருடைய இந்த, சரியா, பிரதிபா அப்படின்னா புத்திசாலித்தனம், பிரதிபையா பிரபாவிதாக, பிரதிபையினால் ரொம்ப அட்ராக்ட் செய்யப்பட்டவராக பபூவு இருந்தார்கள், வித்வாம்சக பபூவு, அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா, வித்வாம்சக பிரபாவிதாக பபூவு, பிரபாவிதாக. வித்வாம்சக தஸ்ய பிரபா பிரதிபையா பிரபாவிதாக பபூவு. சரியா, அப்புறம் மேதாவி ராமஹ விஸ்வவித்யாலயஸ்ய அந்திம பரீட்சாயாம் விசிஷ்டஸ்ரேண்யாம் சமுத்தீர்ணாஹ. மேதாவி ராமஹ, ரொம்ப ஒரு புத்திசாலியான அந்த ராமரானவர், விஸ்வவித்யாலயஸ்ய யூனிவர்சிட்டியினுடைய அந்திம பரீட்சாயாம், கடைசி பரீட்சையில், விசிஷ்டஸ்ரேண்யாம் அப்படின்னா நல்ல டிஸ்டிங்ஷன், அதுல பிரதம ஸ்ரேணினா ஃபர்ஸ்ட் கிளாஸ், த்வித்திய ஸ்ரேணினா செகண்ட் கிளாஸ், விசிஷ்டஸ்ரேணினா டிஸ்டிங்ஷன், விசிஷ்டஸ்ரேண்யாம் நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் லெவல்ல சமுத்தீர்ணா பாஸ் ஆனார். சரியா, சம்யக் உத்தீர்ணா சமுத்தீர்ணா. சரியா, அப்புறம் வயசி அஷ்டாதச வர்ஷ தேசியோ ராமஹ அகில பாரதீய பிரதிஸ்பர்தாயாம் சர்வப்பிரதமஸ்தானம் பிராப்ய சர்வான் ஜனான் விஸ்மிதான் அகார்ஷீத். வயசி அஷ்டாதச வருஷியாக ராமஹ, வயசுல வந்து என்ன அப்படின்னா 18 வயசு தான் ஆறுது அவருக்கு,
அகில பாரதிய பிரதிஸ்பர்தாயாம், ஆல் இண்டியா பிரதிஸ்பர்தா அப்படிங்கிறது காம்படிஷன், ஸ்பர்தாங்கிறதே காம்படிஷன், பிரதிஸ்பர்தா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல டஃப் காம்படிஷன். அதுல சர்வ பிரதம ஸ்தானம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனை அடைஞ்சு எல்லாருக்குள்ளேயும் ஹி கேம் ஃபர்ஸ்ட், பிராப்திய அடைந்து சர்வானு ஜனானு எல்லா ஜனங்களையும் விஸ்மிதானு அப்படியே ஒரு திகழ்ச்சியில ஆகர்ஷித்து செய்து விட்டார். சரியா? அப்புறம் பரிணாமதஹ ஆர்த்திக விபாகே அயம் பிரதான கணக அதிகாரினஹ அக்கவுண்டன்ட் ஜெனரல் பதவியாம் நியுக்தஹ. பரிணாமதஹ அப்படின்னா பரிணாமம்னா ரிசல்ட்னு அர்த்தம், ஆஸ் அ ரிசல்ட், பரிணாமதஹ ஆஸ் அ ரிசல்ட் ஆர்த்திக விபாகே அயம், அயம் ஆர்த்திக விபாகே, ஆர்த்திகம்னா உங்களுக்கு ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ். டிபார்ட்மெண்ட்ல பிரதான கண அதிகாரினஹ பதவியாம், பிரதான கணாதிகாரம் சீஃப் ஹெட் அந்த பொசிஷன்ல அந்த பதவியில் நியுக்தக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவராக இருந்தார், அதாவது அக்கவுண்டன்ட் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். சொல்லுங்க. என்னது பரிணாமத்தை அந்த இது சர்வ பிரதம ஸ்தானம் பிராப்தானந்தரம்? பை கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆல் ஓவர் இந்தியால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 18 வயசுலேயே வந்ததுனால எல்லாரையும் விஸ்மிதன் பண்ணினதுனால எல்லாரையும் எல்லா ஜனங்களையும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டவராக செய்த காரணத்தினால் பரிணாமத்தக ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இஸ் சக்சஸ் அவருக்கு என்ன அப்படின்னா ஆர்த்திக விபாகே இந்த மாதிரி ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டில் அயம் இவர் பிரதான கண அதிகாரினக பதவியாம் நியுக்தா, அயம் நியுக்தா இவர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டவராக இருந்தார். எந்த எதுல அப்படின்னா பிரதான கணாதிகாரினக பதவியாம், பிரதான கண கண கணக அதிகாரினம் அந்த சீஃப் பொசிஷன்ல அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு பதவியில அப்பாயிண்ட் செய்யப்பட்டவராக இருந்தார். சரியா? அப்புறம் அல்பே வயசி ஈதர்ஷீன் உன்னத பதவியும் பிராப்த வந்தோ விரலாக ஏவ சுயம். சோ யதி அல்பே வயசி, இவ்வா இப்படிப்பட்ட ஒரு அல்ப வயசுல அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு, அல்பம்னா தமிழ் அல்பம் கிடையாது, அல்பே வயசுனா ரொம்ப கொஞ்சமான ஒரு வயசுல ஈதிருஷியும் உன்னத பதவியும் இப்பாறான ஒரு உன்னதமான ஒரு பதவியை ஒரு பொசிஷனை பிராப்தவந்தா அடைந்தவர்கள் விரலாக ஏவ சிறு, விரலாகனா வெரி ஃபியூ. சரியா? அப்புறம் 1918 வருஷே ராமஹ சர்வகார பதவியின் பரித்தியஜ்ய கல்கத்தா விஸ்வவித்யாலயே பரிசோதன காரியம் குர்வன் ஆசீத். 1918ல சர்வகார பதவியும் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் பொசிஷன், அதை பரித்தேஜ்ய விட்டுவிட்டு கல்கத்தா விஸ்வவித்யாலயே கல்கட்டா யூனிவர்சிட்டியில பரிசோதன காரியம் ரிசர்ச்ல ரிசர்ச் செய்ய செஞ்சுட்டு இருந்தார் குர்வன் ஆசீத். சரியா? அப்புறம் ததீய சோதனேஷு சர்வஸ்ரேஷ்டம் வைஜ்ஞானிக சோதனம் ராமப்ரபாவாக ராமன் எஃபெக்ட் பவதி. ததிய சோதனேஷு அவருடைய அவரோட அந்த ஆராய்ச்சியில், சோதனம்ங்கிறது ஆராய்ச்சி, ஆராய்ச்சிகளுக்குள் சர்வசிரேஷ்டம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் அமாங் இஸ் ரிசர்ச் என்ன அப்படின்னா வைஜ்ஞானிக சோதனம், சர்வசிரேஷ்டம் வைஜ்ஞானிக சோதனம் ரொம்ப பெஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் எது அப்படின்னா அந்த ராமன் எஃபெக்ட்ங்கிறது, அதான் எஃபெக்ட்ங்கிறது ராமப்பிரபாவக அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் போட்டுருக்காங்க. அப்புறம் பிரபஞ்ச பிரசித்தேஷு உத்கிருஷ்ட ஆவிஷ்காரேஷு ராமப்பிரபாவ ஆவிஷ்காரஹ பரிகண்யதே. பிரபஞ்ச பிரசித்தேஷு வேர்ல்டுல பாப்புலராக இருக்கின்ற புகழ்பெற்ற விஷயங்களுக்குள், அதாவது புகழடைந்த உத்கிருஷ்ட ஆவிஷ்காரேஷு ரொம்ப மேலோங்கிய ஆவிஷ்காரம் அப்படிங்கிறது இன்வென்ஷன் டிஸ்கவரி அந்த மாதிரி, அந்த மாதிரி டிஸ்கவரிகளுக்குள் கண்டுபிடித்த விஷயங்களுக்குள் ராம பிரபாவ ஆவிஷ்காரக பரிகண்யதே, ராமன் எஃபெக்ட், ராம பிரபாவங்கிறது ராமன் எஃபெக்ட், ஆவிஷ்காரம்ங்கிறது கண்டுபிடிப்பு, அது பரிகண்யதே, இட் இஸ் கவுண்டட். ஸோ ராமன் எஃபெக்ட் இஸ் கவுண்டட் ஒன் அமாங் தி பெஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன் தி வேர்ல்ட். சரியா? அப்புறம் அர்த்தமேவா அயம் நோபல் புரஸ்காரேன சம்மானிதா. ஏததர்த்தமேவ, இதுக்கோசரம் தான், ஃபார் திஸ் பர்பஸ், இந்த ராமன் எஃபெக்ட கண்டுபிடிச்சதுனால்தான் அயம் இந்த சர் சி வி ராமனானவர் நோபல் புரஸ்காரேன சம்மானிதா, நோபல் புரஸ்காரம் அப்படிங்கறது நோபல் நோபல்
நோபல் பிரைஸ் அதனால சம்மானிதா கௌரவிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் காந்தேகே த்வனேகே ச சம்பந்தே யது வைஜ்ஞானிக பரிசோதனம் அனேன கிருதம் ததஹா ஏவ அயம் மகா வைஜ்ஞானிக ஸ்ரேண்யாம் லப்த பிரதிஷ்டா அபவத். காந்தேகே துவனேகே ச சம்பந்தே, காந்தினா ஒளி லைட்டு, துவனினா சவுண்டு, லைட்டு சவுண்டு இதனுடைய சம்பந்தே, அதை ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி ரிலேட்டிவ் ரிலேட்டட் டு லைட் அண்ட் சவுண்டு. எது வைஜ்ஞானிக பரிசோதனம் அனேன கிருதம், த வைஜ்ஞானிக பரிசோதனம்னு சயின்டிபிக் ரிசர்ச், எது அனேன கிருதம், எது இவரால் செய்யப்பட்டதோ, ததக ஏவ அப்பொழுதிலிருந்து தான், அதாவது ததஹா அப்படின்னா அதற்கு பிறகுன்னு அர்த்தம், அந்த காலத்துக்கு அப்புறம், சரியா? அயம் இந்த ராமரானவர் மகா வைஜ்ஞானிக ஸ்ரேண்யாம், பெரிய சயின்டிஸ்டினுடைய ஸ்ரேணினா வரிசையில் லிஸ்ட்ல, சரியா? ஸ்ரேண்யாம் அந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்டினுடைய வரிசையில் லப்த பிரதிஷ்டகா, அடையப்பட்ட ஒரு பிரதிஷ்டகா அப்படின்னா ஒரு ஒரு பொசிஷன், சரியா? பொசிஷன் லப்த பிரதிஷ்டகா அவர் அடையப்பட்ட ஒரு ஒரு ஸ்தானத்தோட இருந்தார், ஸ்தானத்தம் ஸ்தானம் அடையப்பட்டவராக இருந்தார். அப்புறம் சொல்லுங்க. ஜி லப்த பிரதிஷ்டா அபவத்தா, ஆமா, இது எது மெயின் சென்டென்ஸ் இதுல? இங்க வந்து அயம் லப்த பிரதிஷ்டகா அபவத், ஆ ஓகே, இவர் அடையப்பட்ட பொசிஷனோட இருந்தார். லப்த பிரதிஷ்டா ரெஃபர்ஸ் டு தட் ராம ஆமா, நாமம். அயம் அயம் இங்க இருக்கு பாருங்க, அதான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருத்தோம், ஏவாயம் இருக்கே. ஓகே காந்தேகே துவனேகே ச சம்பந்தே, காந்தியினுடைய லைட்டினுடைய துவனேகே சவுண்ட். சப்தத்தினுடைய சம்பந்தே, அப்படின்னா சம்பந்தம்னா கனெக்ஷன் இல்ல, விஷயம்னு அர்த்தம், மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டர். அந்த மேட்டர்ல எது வைஜ்ஞானிக பரிசோதனம் அனேன கிருதம், என்ன ஒரு வைஜ்ஞானிகம்னா சயின்டிபிக், பரிசோதனம்னா ரிசர்ச், என்ன ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி அனேன இவரால் செய்யப்பட்டதோ, யா தது ததக ஏவ ததனந்தரமேவன் அர்த்தம், ததக ஏவ அதற்கு பிறகுதான், அயம் சர்சிவி ராமக மகா வைஜ்ஞானிக ஸ்ரேண்யாம், பெரிய ஒரு சயின்டிபிக் ஐ மீன் சயின்டிஸ்ட் அவாளுடைய ஸ்ரேணி அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம், லிஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த லிஸ்ட் அமௌங் த லிஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட், அதுல லப்த பிரதிஷ்டா அபவது, அடையப்பட்ட ஒரு ஸ்தானத்தோட இருந்தார், சரியா? புரிஞ்சிருக்கு. மேல எவம் ராமஹ அனுஷு அயஹ காந்த பிரபாவம் அதிகிருத்திய விசேஷதா பரிசீலனம் அகரோத். ஏவம் இவ்வாறாக ராமக அணுசுனா ஆட்டம்ஸ், அதுல அயஸ்காந்தம்னா உங்களுக்கு இது அயன், இது அது பேர் என்னையா, அயஸ்காந்த் மேக்னெட்டிக்கா? மேக்னெட்டிக், மேக்னெட்டிக் எஃபெக்ட், அயஸ்காந்த பிரபாவம் அதிகிருத்திய அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷனா வாட் இஸ் இட், அது அந்த பிரபாவம், அதை பேஸ் பண்ணி விசேஷத்தா ஸ்பெஷலி பரிசீலனம் அகரோத், ஹி டிட் சம் ரிசர்ச், சரியா? அப்புறம் அஸ்மின் அபி பிரயோகே என்ன அவர் சஹ ரிசர்ச் பண்ணாருங்கிறத நீங்க விக்கிபீடியால படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் ரொம்ப நான் சம்ஸ்கிருதத்துக்கு சென்டென்ஸுக்கு மீனிங் சொல்லிட்டு போறேன். அப்புறம் அஸ்மின் அபி பிரயோகே சஹ கிருதகிருத்யோ நூதன விஷயம் ஆவிஷ்டகாரம், ஆவிஷ்டகார. சோ அஸ்மின் அபி பிரயோகே, இந்த ஒரு பிரயோகத்திலையும், பிரயோகம்ங்கிறது இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லையும் சக கிருதகிருத்யா அப்படின்னா யூ சக்சஸ்ஃபுல், இ பிகேம் வெரி சக்சஸ்ஃபுல், நூதன விஷயம் புதிய விஷயங்களை ஆவிச்சக்கார அப்படின்னா கண்டுபிடித்தார், இன்வென்ட் பண்ணார், இல்லை டிஸ்கவர் பண்ணார், சரியா? சகார எங்கேயோ ஏஞ்சி ஹனுமானுக்கு எங்கேயோ கிருதகிருத்யான்னு படிச்சிருக்கேன். கிருதினும் பேர் ஹனுமானுக்கு, கிருதி கிருதி இல்ல, சுந்தரகாண்டமா? சுந்தரகாண்டத்துல, சுந்தரகாண்டம். கிஷ்கிந்தா கிஷ்கிந்தா காண்டத்துலயும் வரும் கிருதின்னு பேர், சுந்தரகாண்டத்துலயும் வரும் கிஷ்கிந்தா காண்டத்துலயும், கிருதினாம் வரஹா, கிருதினாம் கிருதியும் வரஹா. படிச்சோம் சககிருதி கிருதினாம் வரஹா, நம்ம இதுல கூட படிச்சோம்னு நினைக்கிறேன், ரகுவம்சத்துல நம்ம ரகுவம்சத்துல படிச்சோம். இங்கேயும் படிச்சோம், நான் ஜியோடையும் ஃபிஃப்த் சர்க்கத்துல படிச்சோம். கிருத்யவித் அப்படின்னு அந்த ரகுவுக்கு படிச்சோமே ஜி, பஞ்சம சர்க்கத்துல. இப்ப துரியால சொல்லி கொடுத்தேன். அதான் கிருதினும் போயிடும் அவருக்கு, சோ கிருதகிருத்யா வெரி சக்சஸ்ஃபுல்,
ஈவன் இன் இஸ் நியூ இது இன்வென்ஷன், நூதன விஷயம், ஆவிஷ்கார புது விஷயத்தை கண்டுபிடித்தார். சரியா? கிருங்கிறது தாத்து, லிட்டில் இருக்கு. ஆவிஹி அப்படிங்கிறது ஆவிர் பவதி, ஆவிர் பபுவங்கிறது உபசர்க்கம், ஆவிஷ்கார அப்படின்னா கண்டுபிடித்தார் இருக்கும். அப்புறம் யத்யபி விதாசு வைஜ்ஞானிக சாகாசு அயம் மகாசய கிருதார்த்ததாம் ஏவ கிருதார்த்ததாமேவ அபஜத் அபஜத் ததாபி ராமப்பிரபாவான் பிரபாவ அன்வேஷனம் தாவத் வைஜ்ஞானிக பிரபஞ்சே சஞ்சலனம் அசிருஜத். சோ வந்து என்ன அப்படின்னா, யத்யபி தோ அவருடைய விவிதாசு வைஜ்ஞானிக சாகாசு, பலவிதமான, விவிதம்னா டிஃப்ரெண்ட் அர்த்தம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைஜ்ஞானிக சாகாசு, சாகானா பிரான்ச். ஸோ பலவிதமான சயின்டிஃபிக் ஃபீல்டில், பிரான்ச்சஸ்ல அயம் மகாசயா இவர் கிருதார்த்ததாம் ஏவ அபஜத்து, ஒரு சக்சஸ்ஸையே அடைந்த பொழுதிலும் கூட, ததாபி அடைந்த பொழுதிலும் கூட, ராம பிரபாவ அன்வேஷனம் தாவது, ராம பிரபாவம்ங்கிறது அந்த ராமன் எஃபெக்ட், அதனுடைய அன்வேஷனம் அப்படின்னா கண்டுபிடிப்புன்னு அர்த்தம், அன்வேஷய அப்படின்னா தேடுதல்னு அர்த்தம், அன்வேஷனம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு சர்ச், அந்த ஒரு ரிசர்ச், அந்த ஒரு கண்டுபிடிப்பானது தாவது வைஜ்ஞானிக பிரபஞ்சே சயின்டிஃபிக் ஃபீல்டுல சஞ்சலம் சஞ்சலனம் அசிருஜத்தை, ஒரு தடுமாற்ற தன்மையை அசிருஜத்து அப்படின்னா சிருஷ்டி உண்டாக்கியதுன்னு அர்த்தம், சிருஜதி அப்படின்னா டு கிரியேட்னு அர்த்தம், சிருஷ்டி பண்றதுன்னு அர்த்தம். இங்க சஞ்சலனம் அப்படின்னா ஒரு சஞ்சலமான ஒரு தன்மையை, ஒரு ஏதோ ஒரு சலசலப்பை உண்டாக்கியது. புரியுதா? நல்ல விதமான அப்படின்னா சலசலப்பு எல்லாம் நல்ல விதமான இப்போ ஏதோ ஒன்று புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காளே, அதாவது இட் 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 கிராப் த அட்டென்ஷன் ஆஃப் எவ்ரி ஒன் அர்த்தம். புரியுறதா? அதுக்கப்புறம் அனேன ஆவிஷ்காரேன விஞ்ஞான சம்பந்தினாம் முக்கியானாம் ஜடிலானாம் ச பகூனாம் பிரஷ்னானாம் சமாதானானி உபலப்தானி. அனேன ஆவிஷ்காரேன, இந்த ஒரு கண்டுபிடிப்பினால் விஞ்ஞான சம்பந்தினாம், விஞ்ஞான சம்பந்தினாம் அப்படின்னா விஞ்ஞான சம்பந்தப்பட்ட முக்கியானாம் ரொம்ப முக்கியமான, ஜட்டிலானாம் அப்படின்னா என்ன சொல்றது, ஜட்டிலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்டடா இது வரைக்கும் சால்வ் ஆகாத முடிச்சோட இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த இதுக்கு வந்து சல்யூஷனே வராத. சோ அதான் அனேன அனேன ஆவிஷ்காரேன, இந்த ஒரு கண்டுபிடிப்பினால விஞ்ஞான சம்பந்தினாம், இந்த விஞ்ஞான சம்பந்தப்பட்ட முக்கியானாம் ரொம்ப முக்கியமான, ஜட்டிலானாம் இது வரைக்கும் கிளியரே ஆகாத ரொம்ப ட்விஸ்டடா இருக்கின்ற, பகுனாம் பிரஷ்னானாம் அதாவது இது வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியாத, வெரி டிஃபிகல்ட் குவெஸ்டன்ஸ், அது எல்லாத்துக்கும் சமாதானானி உபலப்தானி, சமாதானம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளைங்கிறது கிடைச்சிடும், இந்த ஆன்சர். ஜட்டாங்கிறது இதுல இருந்து தான் வருதா ஜி, ஜட்டா ஜட்டில ஆமா, சுழற்றா ஜடதாரி ஜடதாரி என்ன சொல்லு. ஆமா, முடிச்சு அதான் முடிச்சு முடிச்சு முடிச்சா ஜட ஒரே ஜடையா இருக்கும் பொம்மை குழந்தைகளுக்கெல்லாம். ஆமா, கிரந்தி அதுக்குதான். அந்த மாதிரி அனேன ஆவிஷ்காரேன விஞ்ஞான சம்பந்தினாம் முக்கியானாம், ஜட்டிலானாம் ச பகூனாம் பிரஷ்னானாம் சமாதானானி உபலப்தானி. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பேராகிராஃப் வந்து அவருடைய ரிசர்ச் பத்தி, காந்தி பிரவேச அனுகூல பதார்த்தா, இத தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்துடலாம். சரியா? நிறுத்திக்கிறேன் நான்.